Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பத்மநாபபுரம் வட்டார தேவ ஊழியர்கள் மற்றும் ஊழியர் குடும்பங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை முன்னதாகவே தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இவ்விதமாக நாம் ஒன்றாய் கூடியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. குடும்பம் குடும்பமாக அமர்ந்திருப்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த விழாவை சிறப்பாய் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற பத்மநாபபுரம் வட்டார பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். என்னுடைய வட்டார தலைவர் பாஸ்டர் ஜான் ஃப்ரெடி அவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நான் காலையிலே நினச்சேன் அவர் ஃபோன் பண்ணி குடும்பமாக வரணும்னு சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஆனால் எனக்கு குடும்பமாக வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் நம்முடைய வட்டாரத்தின் உபத்தலைவர் பாஸ்டர் ஆண்ட்ரூ அவர்கள், அவளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். வட்டார செயலாளர் பாஸ்டர் ஸ்டீஃபன் மாணிக்கம் அவர்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். வட்டார பொருளாளர் பாஸ்டர் சேவியர் அவர்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். வட்டாரத்தினுடைய ஜாயின்ட் செக்ரட்டரி பாஸ்டர் தேவராஜ் அவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய வட்டார அங்கத்தின் வட்டார கமிட்டியினுடைய அங்கத்தினர்கள் பாஸ்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பாஸ்டர் சாம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். பாஸ்டர் ஜெபசுந்தர் அவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மாத்திரமல்ல, நம்முடைய வட்டாரத்திலிருந்து சினாட் ஆஃப் பெண்டிகாசல் சர்ச்சஸினுடைய ஜெப ஒருங்கிணைப்பு குழுவிலே ரீஜனல் லீடராக செயல்பட்டு வருகிற பாஸ்டர் ராபர்ட் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவை சிறப்பாய் நடத்தி கொண்டிருக்கிற விழா கமிட்டியாருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மற்றும் குடும்பம் குடும்பமாகவும் தனித்தனியாகவும் தேவன் அழைத்த அழைப்பின் நிலையிலே சந்தோஷத்தோடு இந்த கிறிஸ்து பிறப்பு ஊழியர் குடும்ப கூடுகையில் வந்திருக்கிற அனைத்து கர்த்தருடைய ஊழியர்களுக்கும் சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். கிறிஸ்து பிறப்புடன் மிகவும் சம்பந்தப்பட்ட ஒரு ஊழியர் குடும்பம் சகரியா எலிசபெத் குடும்பம். அந்த குடும்பத்தை குறித்து நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். லூக்காஸ் விசேஷம் 1 அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்வோம். சகரியா எலிசபெத் என்கிற தேவ ஊழியர் குடும்பம், அந்த குடும்பத்தை குறித்து சொல்லும் பொழுது சகரியா எலிசபெத் ஊழியர் குடும்பத்தை குறித்து ஒரு 3 வார்த்தைகள். ஒவ்வொரு வசனமும் வாசித்தா பாஸ்டர் எனக்கு கொடுத்த டைம் வந்து வசனம் படிக்கிறதுக்கே தான் போதுமானதாக இருக்கும். ஒரு வார்த்தையை மட்டும் சொல்கிறேன், பைபிளை திறந்து நீங்கள் பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா ஊழியர்கள் வசனத்தை கரைத்து குடிக்கிறவர்கள். அல்லேலூயா. இப்போ லூக்காஸ் சுவிசேஷம் 1 அதிகாரத்திலே 5 வசனத்திலே பார்த்தால் அந்த குடும்பத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. சகரியா ஆசாரிய வகுப்பில் இருந்து வந்தவர். அந்த எலிசபெத்தும் ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, 2 பேரும் ஆசாரிய வம்சத்திலே வந்தவர்கள். ஆகவே இது ஒரு ஊழியர் குடும்பம் என்பதற்கு இந்த வசனம் சான்றாக இருக்கின்றது. கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு மரியாளை தேவன் தெரிந்து கொண்டார். அந்த மரியாளுக்கு ஒரு ஊக்கமாக இருந்தது இந்த குடும்பம். இந்த குடும்பம் ஊழியர் குடும்பம். அதே போலவே நாமும் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அநேகருடைய இருதயங்களில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அது தேவனுடைய செயல், அதுதான் தேவனுடைய திட்டம். அந்த மரியாள்களுக்கு, கிறிஸ்துவை சுமக்கிற விசுவாசிகளாகிய தேவ பிள்ளைகளாகிய மரியாள்களுக்கு ஊக்கம் அளிக்கின்ற ஊழியர் குடும்பங்களாக நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஒரு பெரிய வேலை, கிறிஸ்து மனித உள்ளங்களுக்குள் வர வேண்டும். பவுல் சொல்லுவது போல, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாக மளவும், நான் மறுபடியும் உங்களுக்காக கற்ப வேதனைப்படுறேன்னு சொன்ன மாதிரி, அதுதான் நம்முடைய ஊழியம். கிறிஸ்துவை அந்த தேவ மக்களுடைய உள்ளங்களில் உருவாக்கும் அழகிய ஊழிய பணியை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அன்றைக்கு எலிசபெத்தும் அப்படிப்பட்ட மரியாளுக்கு ஒரு உறுதுணையாய் நிற்கின்ற ஒரு பாக்கியத்தை அவளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். சோ, ஊழியர் குடும்பம். 2வது கருத்து 6 வசனத்தில் இருக்கிறது. இந்த ஊழியர் குடும்பம் மிக வெற்றியுள்ள ஒரு குடும்பம், தெய்வீக காரியத்திலே மிக ஜெயமான குடும்பம். அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படியையும்
நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார். நல்ல சாட்சி ஊழியர் குடும்பத்துக்கு. அப்ப நாம் வெற்றியுள்ள ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை சத்தியத்தை அந்த சத்தியத்தை உபதேசங்களாய் கற்றுக் கொடுப்பதிலே அந்த வசனங்களில் நாம் நடப்பதிலே அதிக கவனம் செலுத்தி குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த காலத்துல துருபதேசங்கள் ரொம்ப இருக்கிறத பாக்குறோம். நம்ம சைட்லயும் ரொம்ப மோதி கொண்டிருக்கிறது. நான் அடிக்கடி சொல்றேன், தேவ பிள்ளைகளே ஊழியர்களே, பைபிள் ஸ்டடி எடுங்க. நல்ல பைபிள் ஸ்டடிக்கு நீங்க ஸ்டடி பண்றதுக்கு டைம் அதிகம் எடுங்க. சும்மா நம்ம ஏதோ பைபிள் காலேஜில் படித்ததை சொன்னா போதாது. நம்ம உட்கார்ந்து நல்லா படிக்கணும், படித்து மக்களுக்கு போதிக்கணும். நம்ம கொஞ்சம் தவற விட்டா யார் யாரோ போதிக்கிறார்கள், தவறானதை போதிக்கிறாங்க. அதனால நாம வந்து வேத வசனங்கள், அந்த வசனங்கள் சொல்லுகிற சத்தியம் என்ன, அந்த சத்தியத்தை பகுத்து உபதேசங்களாக கற்றுக் கொடுப்பது எப்படி, இவைகளில் கவனம் செலுத்துவோம். அதை படிக்க படிக்க நாமும் அதுல வாழ்வோம். நமக்கும் வளர்ச்சி, நம்முடைய மக்களுக்கும் வளர்ச்சி. இவர்கள் நீதி உள்ளவர்களாக தேவனுடைய தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக காணப்பட்ட அழகான ஊழியர் குடும்பம். அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், ஏழாம் வசனம், எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார். அப்ப முதல் குறிப்பு இவர்கள் ஊழியர் குடும்பம், இரண்டாவது தெய்வீக காரியத்தில் ஜெயமான குடும்பம், மூன்றாவது பூமிக்குரிய காரியத்தில் குறைவுள்ள குடும்பம். அப்போ ஒரு பக்கம் ஆவிக்குரிய விஷயத்திலே நல்லா இருந்தாலும் ஊழியத்திலே நல்ல முறையில் போனாலும் ஊழியர் குடும்பங்களுக்குள்ளே சில வேளை சில கட்டுகள் இருக்கின்றன. இவர்களுக்கு குழந்தை இல்லாத ஒரு கட்டு, ஒரு வேதனை, வயசுமாகிறது, இந்த நிலை. இது போல நம்முடைய ஒவ்வொரு ஊழியர் குடும்பத்தை பார்த்தாலும் சில வேளை சரீரத்திலே சில கட்டுகள், சில குடும்ப வாழ்க்கையில சில கஷ்டங்கள், சிலர் பொருளாதாரத்திலே நெருக்கடிகள், சிலருக்கு பிரச்சனைகள், மனித பிரச்சனைகள், போராட்டங்கள், சிலருக்கு பிசாசனுடைய குறிப்பிட்ட தாக்குதல்கள் பயங்கரமா இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்திலே கட்டப்பட்டவள் போல குறைபட்டவள் போல காணப்படலாம். அப்போ குற்றமற்றவர்களாக இருந்த குடும்பத்துக்கே அந்த பிரச்சனை இருந்தது என்று சொல்லும் பொழுது ஊழியர்கள் தங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சில பாரங்கள் இருக்கலாம், ஆனால் அவைகள் நிரந்தரமாக இருக்காது. ஆமேன். கர்த்தர் அதிசயங்களை செய்வார். ஒருவேளை இந்த வருஷம் அதிக நாட்கள் லாக்டவுன்ல போனதுனால பொருளாதாரத்திலே நெருக்கடியோடு சில ஊழியர் குடும்பங்கள் கடந்து செல்லலாம். சில விசுவாசிகளை இழந்த நிலையிலே, வேறு பல திசை திருப்பப்பட்ட நிலையிலே வேதனையோடு நீங்கள் இருக்கலாம். எந்த குறை இந்த 2020 உங்களை சந்தித்து வாட்டி வதைத்து கொண்டு இருக்கிறதோ, நிச்சயமாக இந்த சகரியா எலிசபெத் குடும்பம் என்றைக்கும் குறைவோட இருக்க ஆண்டவர் விடல, அவங்களுடைய குறைவை நிறைவாக்கினார். அல்லேலூயா. அதே போல இன்றைக்கு இந்த வருஷத்தின் இறுதியிலே நாம் ஒரு தைரியம் கொள்வோம், விசுவாசம் கொள்வோம். இந்த வருஷத்தில் இருந்த குறைகளை இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளாக கர்த்தர் நிறைவாக்கி தருவாராக. அல்லேலூயா. நம்முடைய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவன் மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு காரியம் பைபிள் அடிக்கடி சொல்லி இருக்கிறார், ஆபிரகாம் இழந்ததை பெற்றுக்கொண்டான், தாவீது இழந்த சகலத்தையும் திருப்பிக் கொண்டான், மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே உலகத்தில் வந்தார், யோவேல் 2:25 பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இந்த இழந்து போனது திரும்ப கிடைக்கும்னு நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் சொல்றார். அல்லேலூயா. நீங்க மற்ற மதங்களை பற்றி படிச்சா தெரியும், இந்து மதம் என்ன சொல்லும்னா, கடந்தது கடந்ததாக இருக்கட்டும், நடந்தது நடந்ததாக இருக்கட்டும். நடந்ததையும் கடந்ததையும் அவங்களால ஒன்றும் கொண்டு வர முடியாது. ஆனால் தேவன் நினைத்தால் கடந்து போனதையும் நடந்து போனதிலும் உள்ள குறைகள் வட்டி முதலாய் சேர்த்து நமக்கு தர முடியும். அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் நமக்கு கிடைத்திருக்கிறதுனால இந்த சகரியா எலிசபெத் குடும்பம் அதற்கு சாட்சியா இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு சோர்ந்து போகாதிருங்கள், எதிர்பாருங்கள், உங்கள் முழங்கால் போராட்டத்தை விடாதிருங்கள். பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் கேட்க வேண்டியதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்தா தலைகளா போயிட்டு இருக்கோம், அதை ஒன்றும் பார்க்க கூடாது. நான் ஆண்டவரிடத்தில் இதை கேட்டேன், இழந்து போனது அவர் தருவார், பட்சித்த வருஷங்களின் விளைவை எனக்கு திரும்ப தருவார், அதுல ஒத்தபடியா நிக்கணும். அல்லேலூயா. சாராளுக்கு ஆண்டவர் சொன்னார், இனி ஒரு உற்பக கால திட்டத்தில் உனக்கு பிள்ளையை தருவேன், 10 மாதங்கள்,
முதல்ல சிரிச்சா, ஆனா பிறகு விசுவாசமா எடுத்துக்கொண்டாள். அப்புறம் அவள் வந்து இந்த 90 வயசை எண்ணவே இல்லை, 10 மாசத்தை தான் எண்ணிக்கிட்டே இருந்தா. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் கிடைச்ச பிறகு, தீர்க்க தரிசனம் வந்த பிறகு நம்முடைய சைடை யோசித்துக்கிட்டே இருந்தோம்னா வீக் ஆகிட்டே இருப்போம். 90 வயசாச்சே, நடக்குமா நடக்குமா நடக்குமா, வீக் ஆகிட்டே இருப்போம். ஆனா அவர் சொன்ன வார்த்தையை தான் பிடிச்சா, 10 மாசம் 10 மாசம், இனி 9 தான், இனி 8 தான், தைரியம் வந்துட்டு. அல்லேலூயா. அடையாளம் தெரிய ஆரம்பிச்சிட்டு. அல்லேலூயா. சோ அப்படி நம்ம இந்த இஞ்சிய நாட்கள், ஒரு நமக்கு ஒரு 23 நாட்கள் இருக்கிறதா, 22 நாட்கள் பாக்கி இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, 23. அப்போ நாம் என்ன செய்யணும், இந்த பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கண்ணோட்டத்தோடு இருப்போம். ஊழியர் குடும்பங்களில் இருக்கிற குறை நிரந்தரம் அல்ல, கர்த்தர் குறையை நிறைவாக்குற தெய்வம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது நான் ரெண்டாவது சொல்ல விரும்ப, சகரியா என்கிற ஊழியக்காரர். குடும்பத்தை பற்றி 3 காரியம் சொன்னேன். சகரியா என்ற ஊழியக்காரரை பார்த்தீங்கன்னா, 1 அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள், இவ்வளவு வேதனையும் குறையும் ஒரு பக்கம் இருந்தாலும் ஊழியத்தில் கரெக்டானவர். அவர் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அழகாக செய்தார், குறையே வைக்கல. அதுதான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டு, தூபம் காட்டுற ஊழியத்தை கொடுத்தாங்க, அழகாக செய்தார், நீட்டாக செய்தார். நம்முடைய வாழ்வின் குறைகள் நம்முடைய மனதை நிறைத்து மேடைக்கு அதை கொண்டு வரக்கூடாது, புல்பிட்டில் கொண்டு வரக்கூடாது, சபைக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. நம்முடைய வாழ்வின் குறைகளை நம்முடைய ஜப அறையிலேயே நிறுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் அதை அங்கே விட்டுறணும், ஆண்டவர் பாதத்தில் சொல்லி, ஆண்டவரோடு தனியாக பேசும் பொழுது அல்லது குடும்பமாக பேசும் பொழுது அதிலே வச்சிடணும். அதை கொண்டு சர்ச்சில் நம்ம அறியாமல் கூட வாயில் வந்துடக்கூடாது. அந்த அடிப்படையில் பிரசங்கமெல்லாம் டிவியேட் ஆகி போகக்கூடாது, இங்கே பாதிப்பே இருக்கக்கூடாது. ஏன்னா குறையில்லாத மனுஷன் இல்லை உலகத்தில், வந்துட்டு தான் இருக்கும். அதை அங்கே ஜப அறையில் வைத்துக் கொள்வோம், கர்த்தருக்கும் நமக்குள்ள காரியம். ஆனால் இங்கே தூபம் காட்டுறத கரெக்டாக காட்டும். அல்லேலூயா. ஏன்னா நம்மளை நம்பி ஜனங்கள் காத்திருக்கிறா. இவர் தூவம் காட்டும்போ அங்கே அத்தனை பேரும் இந்த நெத்தி தரையில் படுறதுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்க ஆண் மக்கள், பாவம் மன்னிப்பு கிடைக்குமான்னு சொல்லிட்டு. அப்போ மக்கள் ஆண்டவர் தேடி வர்றாங்க. ஆண்டவருடைய ஊழியம் பெர்ஃபெக்டாக வெளிப்படணும். நம்முடைய குறைகளோ, நம்முடைய கஷ்டங்களோ, வேதனைகளோ, துன்பங்களோ எதுவும் இங்கே என்ன செய்யக்கூடாது, ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. அதே போல் மறுபகத்தையும் சொல்லுவேன், நம்முடைய சந்தோஷத்தை கூட எந்த சந்தோஷத்தை இங்கே சொல்லணுமோ அதுதான் பப்ளிக்கில் சொல்லணும். சும்மா வாட்ஸ்அப்பில் படித்த கமெண்ட் எல்லாம் கொண்டு இங்கே பேசப்படாது. சும்மா சிரிக்க வைக்கிறது, அந்த சந்தோஷம் சபைக்கு தேவையில்லை. பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷத்தை கொடுக்கத்தான் நாம் நிற்கும் இல்லையா. சில சும்மா ஜோக்குகள் அடிக்கிறது, துக்கத்தையும் வெளிப்படுத்தக்கூடாது, ஜோக்குகளையும் வெளிப்படுத்த வேண்டாம். கர்த்தருடைய கிரியைகளை சொல்லுவோம். அல்லேலூயா. அடுத்து சகரியாவுடைய ரெண்டாவது விஷயம், 11 வசனத்திலிருந்து 17 வரைக்கும் வாசிக்கும் போது, அவர் தேவ தரிசனம் பெற்றார். அல்லேலூயா. அவர் ஊழியத்தில் உத்தமமாக இருந்தார், குறை ஒரு பக்கம் இருந்தாலும் அதை அவங்களுக்குள்ள வச்சுக்கிட்டார். ஊழியத்தை நல்லா செய்யும் போது தேவ தரிசனம், தூதனை அனுப்பி ஆண்டவர் பேசினார். அந்த தரிசனம் அன்னைக்கு என்ன தரிசனம் கொடுத்துருக்கணும், நியாயமா இவ்வளோ பேர் வெளியே இருக்காங்க, எல்லாரும் பாவத்தையும் மன்னிச்சேன்னு போய் சொல்லுப்பா. ஆனால் ஆண்டவர் வந்து பர்சனலாக சொல்றார், உன் குறைய நான் இன்னைக்கு மாத்தினேங்கிறார். அல்லேலூயா. அவர் அதை எதிர்பார்த்து இங்கே வந்து ஊழியம் செய்யலை, தேவனுக்காக உத்தம இருதயத்தோட ஊழியம் செய்யும் போது ஆண்டவர் பாருங்க அந்த ஊழியக்காரனுடைய நலனை கருதுகிறார். அல்லேலூயா. சோ நம்ம நம்முடைய வாழ்வின் குறைவினால ஊழியத்துல குறை வைக்காம நல்ல நம்மை ஊற்றி, நம்மை தியாகம் பண்ணி, அந்த கவலைகள் பாரங்கள் எல்லாம் அங்க மாற்றி வச்சுட்டு ஊழியத்தை பெர்ஃபெக்டா செய்வோம். அப்போ கர்த்தருக்கு ஒரு வேலை உண்டு, நம்மை நினைத்தருளுவார். அல்லேலூயா. அழகாக ஆண்டவர் வந்து தரிசனம் கொடுத்தார். அப்போ இவர் தரிசனம் பெற்ற ஊழியர், முதல்ல உத்தம ஊழியர், ரெண்டாவது தரிசனம் பெற்ற ஊழியர். அடுத்தது இன்னொன்று சம்பவம் அவருக்கு நடந்துச்சு. அடுத்து 18 வசனத்திலிருந்து 23 வசனம் வரை பார்க்கும்போது, நீ இந்த தரிசனம் நிறைவேறும் வரைக்கும் ஊமையா இருப்பாய், ஊமையா இருப்பாய். அப்போ தரிசனம் நிறைவேறுதலுக்காக கட்டப்பட்ட ஒரு தேவ ஊழியராய் போயிருக்கார். தரிசனம் கிடைச்சிருச்சு, நல்லது. தரிசனம் நிறைவேற வரைக்கும் இவர் என்ன செய்யணுமா, வாய் பேச முடியாது, கட்டு. இப்படியும் சில போராட்டம் சில ஊழியர்களுக்கு வருகிறது. தரிசனம் பெற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது, தரிசனம் பெற்றவொடனே என்ன வருது, புதிய ஒரு கட்டு. தாவீது அபிஷேகம் பெற வரைக்கும் அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, சந்தோஷமா அவன் பாட்டு பாடிட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். என்னைக்கு அபிஷேகம் இறங்கிச்சோ, போராட்டம் 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 வாழ்க்கையில், ஆனா மறுபக்கம் ஜெயம் ஜெயம் ஜெயம். அல்லேலூயா. இதுதான் ஒரு ஊழியருடைய வாழ்க்கை.
சிலவேளை ஊழியத்தில் ஒரு உயர்வுக்காக, ஜீவியத்தில் ஒரு உயர்வுக்காக, மேன்மைக்காக தேவன் ஒரு காரியத்தை செய்யும் போது சிறிது காலம் புட்டமிடுகிறார், கட்டி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கே இருந்தது. ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவது பிதாவானவருக்கு ஏற்றதா இருந்ததுன்னு சொல்லியிருக்கு. அப்ப பாருங்கள், இப்படிப்பட்ட சில கட்டுகளை அனுபவிக்கும் போது வருத்தப்படாதீங்க, அழாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தரிசனம் கிடைச்சிருக்கு, தீர்க்க தரிசனம் உண்டாயிருக்கு, வாக்குத்தத்தம் கிடைத்திருக்கிறது. அதுதான் உங்களை புடமிடுகிறது. நீங்கள் பெற்ற வார்த்தை உங்களை புடமிடுகிறது. உங்களுக்கு நல்லது, அது உங்களை மேன்மைப்படுத்தும், பயன்படுத்தும். அல்லேலூயா. சகரியா தரிசனத்தினால் புடமிடப்பட்ட ஒரு ஊழியக்காரர். இனி மூன்றாவது எலிசபெத், ஊழியர் மனைவி. இந்த ஊழியர் மனைவியுடைய அனுபவத்தை பார்க்கும்போது முதல்ல பாருங்க, அது 24-25 வசனங்கள்ல, இப்ப அவளுக்கு சந்தோஷம், என் நிந்தையை நீக்கும்படி கர்த்தர் ஒரு புத்திர பாக்கியத்தை எனக்கு வாக்கு பண்ணிட்டார். ஆனா 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். புருஷன் வந்து தரிசனத்தை சொல்லியாச்சு, இப்ப இவளுக்கு பெரிய சந்தோஷம். இவ்வளவு வயசான காலத்துல நமக்கு நிந்தை மாறுகிறது. ஆனாலும் ஓடி ஓடி ஊரெல்லாம் விளம்பரப்படுத்தாம அமைதியாயிருக்கிறாள், அமைதியாயிருக்கிறாள், வாயை காத்து கொண்டாள். அல்லேலூயா. தேவன் தருகிற தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள்லாம் உடனே சபையில் எழும்பி சாட்சி சொல்லக்கூடாது. சகோதரிகளும் கவனிக்கணும், சாட்சி சொல்லக்கூடாது. நமக்கு ஒரு க்ளோஸ் ப்ரேயர் டீம் இருந்ததுன்னா அவங்கள்ட்ட சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கலாம். அந்த உண்மை உள்ளவர்களிடத்துல, வாய் விடாத உண்மை உள்ளவர்கள்ட்ட சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கலாம். ஏன்னா சில அறிக்கை செய்யும் பொழுது அதில் பலன் இருக்கிறது இல்லையா. நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை நாம் தைரியமாக அறிக்கை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதுக்குன்னு விளம்பரம் மாதிரி நம்ம டக்குன்னு வெளியே பேசிட்டோம்னா அது வந்து மற்ற எஃபெக்ட்களை உண்டாக்கிறோம் சில சமயம். அதனால் அதில் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். பிறகு அது முடிஞ்ச பிறகு பேசலாம், சாட்சி சொல்லலாம், அது வேற காரியம். ஸோ அறிக்கை வேண்டும், ஆனால் இந்த விளம்பரமாக அது என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது, அது தீமையை கொண்டு வரும். இவள் தன்னுடைய வாயை அடக்கினாள். இவ்வளவு பெரிய நன்மையை பெற்றாலும் 5 மாதம் அமைதியாக இருந்துட்டு அது நல்ல உறுதிப்படட்டு, எல்லாம் சரி ஆகட்டும், பொறுமையாக இருப்போம் என்று மறைத்து கொண்டாள். இது ஒரு நல்ல பக்குவம். சில வேளை பார்த்தா சில ஊழியங்கள் தோல்வி அடையுது சகோதரிகளோட வாயினால். வாய் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாம் சும்மா யாரோ யாரோ வருவாங்க, நம்மள்கிட்ட ரொம்ப இதாக பேசுவாங்க, நம்ம வாயை திறந்துருவோம், அவையிலே திறந்துருவாங்க நம்ம வாயை. அப்படிப்பட்ட கிஃப்ட் உள்ள ஆட்கள் எல்லாம் வருவார்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். யாரிடத்தில் எதை சொல்லணுமோ அதைத்தான் நம்ம சொல்லணும். சும்மா சும்மா வர்ற ஆட்கள், அன்பு பாராட்டுற ஆட்களால் தான் பெரிய தொல்லையே இருக்கு நமக்கு. நான் சொல்கிறது கரெக்ட் தானே? நம்மளை எதிர்க்கிற ஆட்களால் நமக்கு பரிசுத்தம் உண்டாகும். ஆனால் நமக்கு சும்மா இருந்து நம்ம கூட இருந்து நம்மளை ஏற்றி விடுற ஆள்களால் நமக்கு வீழ்ச்சிகள் வருகிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தது ரெண்டாவது இவளுடைய நல்ல காரியம் என்னன்னா, அங்கே 39-56 வரைக்கும் மரியாள் வந்து இவளை சந்தித்தது இருக்கிறது. இவளுக்கு 6 மாதம், அவ இங்கே வந்து 3 மாதம் இருந்தா. அப்போ பாருங்க, இவளுக்கு 9 மாதம் ஆகிற வரைக்கும், 6 மாதத்துலேருந்து 9 மாதம் வரைக்கும் மரியாளும் இவரு கூட வந்திருக்கா. இவளே பிரகனன்ட்டு இப்போ அவளும் வந்து எங்கே வந்திருக்கா, இவ கூட வந்திருக்கா. இந்த 6 மாதம் தேவ திட்டத்தை சுமக்கிறவள், அந்த தேவ திட்டத்தை, மென்மையான ஒரு திட்டத்தை சுமக்கிற மரியாள் ஒரு விசுவாசினா எடுத்துக்கொள்ளலாம். இவ ஊழியக்காரி இல்லையா, எலிசபெத் அந்த அம்மா ஒரு விசுவாசி. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு மேன்மையான தேவ திட்டத்தை வச்சிருக்கிறார். அதுக்கு சப்போர்ட்டு 3 மாதம் தாங்குதல் கொடுத்தது யார், இந்த ஊழியக்காரி. இவளுக்கும் பாரம் உண்டு, இவளுக்கும் தேவ திட்டம் உண்டு. அதே வேளையில் விசுவாசிகளுக்கு, விசுவாசிக்குள்ள உருவாகக்கூடிய அந்த தேவ திட்டத்துக்கு ஏந்துதலாக இருந்தார்கள். ஒரு பொறாமை எரிச்சலோ கிடையாது. இவளுக்கு, அவளுக்கு தெரியும், இவளுக்குள்ள உருவாக தேவகுமாரன், எனக்குள்ள உருவாகிறது வழிகாட்டி இல்லையா. அப்போ நான் ஒரு ஊழியக்காரி, ஒரு ஆசாரியனுடைய குடும்பம், ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, இந்த விசுவாசிக்கு என்ன கிடைச்சிருக்கு, அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. என்னிடத்தில் இருக்கிற தேவ திட்டத்தை விட இவளுக்கு உள்ள இருக்கக்கூடிய தேவ திட்டம் பெருசாக்கும். ஆனால் ஒரு பொறாமையோ எரிச்சலோ இல்லை, என்னுடைய விசுவாசி என்ன நம்பி வந்திருக்கிறா, 3 மாதம் அவளை சோறு போட்டு நல்ல அழகா தைரியப்படுத்தி திடப்படுத்தி தாங்கி நல்ல ஊழியத்தை செய்தாள். அல்லேலூயா. எலிசபெத் நல்ல ஒரு ஊழியர் மனைவியாக இருக்கிறாள். அவள் தன்னுடைய தரிசனம், தன்னிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டிய தரிசனம் நிறைவேறணும் ஒரு பக்கம்,
அதே வேளையில மறுபக்கம் என் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக அவங்களுக்குள்ள கர்த்தர் வச்சது நிறைவேறணும். அந்த நல்ல நோக்கத்தோடு எந்த பொறாமை எரிச்சல் வித்தியாச பார்வை இல்லை. உள்ளம் ஆவி விடுதலையா இருக்கு, உள்ளம் சந்தோஷமா இருக்கு. அது நம்ம ஊழியர்களுக்குள் ஊழியர் மனைவிகளுக்குள் வேண்டும். அடுத்தது இன்னொரு காரியம் இவளை பற்றி சொன்னது லூக்கா 1:57-60 அந்த பிள்ளை பிறந்த பிறகு பிள்ளைக்கு பேர் போடுகிற விஷயம். அப்ப இவ சொல்ற யோவான்னு பேர் போடுங்க, சொந்தக்காரங்கெல்லாம் அதிர்ச்சி அடைகிறா. சகரியான் தான் போடணும், நமக்கு அதுதான் வழக்கம், தவப்பன பேர் தான் வைக்கணும். நீ என்ன புதுசா சம்பந்தப்படாத யோவான் பேரை சொல்ற? ஏன் இவ சொன்னா அந்த ஊமையான புருஷனுக்கு கிடைத்த தரிசனத்தை இவ உள்வாங்கி இருக்கிறாள், உள்வாங்கி இருக்கிறாள். அவர் பேச முடியாது, ஆனா எழுதி தான் காட்டியிருப்பார். டெய்லி எழுதியா காட்டுவார் சிலேட்ல? ஒரு நாள் காட்டியிருப்பார். அவ அப்படியே எடுத்துக்கிட்டா, கரெக்டா வச்சுக்கிட்டா. புருஷன் கட்டப்பட்டிருந்தாலும் மனைவி புருஷனுடைய தரிசனத்திலே ஒத்து நின்றாள், அதை தன்னுள்ளத்தில் நிரப்பி கொண்டாள். பிள்ளைக்கு பேர் போடணும்னு கேட்டோன்னு டக்குன்னு அதை சொல்றா. அது தேவ தரிசனம், புருஷனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட விஷயம். ஆகவே இங்கே அந்த ஊழியர் மனைவி ஊழியரோடு ஒருமனமா நின்று தரிசனத்திலும் வார்த்தையிலும் எல்லாத்துலயும் ஒருமனமா நின்ன ஒரு ஆச்சரியமான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய ஊழியங்கள் அது வேண்டும். அல்லேலூயா. பாஸ்டர் ஒரு பக்கம், பாஸ்டர் அம்மா ஒரு பக்கம் நடத்தினா சபை எப்படி இருக்கும்? அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஊழியம் என்பது ஒரே திசையில போகணும், ஒரே தரிசனத்துல போகணும். புருஷனுடைய தரிசனம் எதுவோ அதுதான் மனைவியுடைய தரிசனம். அதுல பாஸ்டர் அம்மாக்கள் கிளியரா இருக்கணும். உங்களுக்கு தனிய தரிசனம் கிடைத்தால் அதை புருஷனிடத்துல சொல்லணும். மனவா மனைவி செய்தா பாத்தீங்களா, தனிய தரிசனம் கிடைச்ச உடனே தூதனை பின்னால ஓடலவா? அவ உடனே புருஷன்கிட்ட ஓடி வந்தா, எனக்கு இப்படி ஒரு தரிசனம் கிடைச்சது, நீங்களும் வாருங்க சேர்ந்து தரிசிப்போம். அதுதான் அல்லேலூயா. ரெண்டு பேரும் தரிசனங்களை ஷேர் பண்ணி ஒன்றாக நிற்கும் பொழுது ஊழியம் மகிமையான வெற்றி பெறும். அல்லேலூயா. கடைசியாக யோவான் ஸ்நானம், ஊழியர் பிள்ளை, பிறந்த பிள்ளையாரு யோவான் ஸ்நாபன். அவனை பற்றியும் ஒரு மூன்று காரியம் சொல்லி ஊழியர் பிள்ளைகளுக்காக. இந்த ஊழியர் பிள்ளையாக பிறந்த யோவான் ஸ்நானனை பார்த்தீங்கன்னா, முதல்ல அவன் இயேசுவை அறிந்திருந்தான். யோவான் 1:29, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்தது இருக்கிற தேவாட்டுக்குட்டின்னு கிளியரா சொன்னான். இந்த ஊழியர் பிள்ளைக்கு இந்த இயேசுவை பற்றின அறிவு கரெக்டா இருந்து. ஊழியர் பிள்ளைகளே, நீங்க எல்லாம் பைபிள் படிக்கிறீங்களா? நல்லா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பைபிள் படிச்சு முடிக்கணும் எல்லா ஊழியர் பிள்ளைகளும். நிச்சயமா இந்த ஜனவரியில ஆரம்பிச்சிடணும். டெய்லி 3 அதிகாரம் வாசித்தீங்கன்னா அடுத்து இப்படி நம்ம கூடும் போது நீங்க ஒரு தடவை பைபிளை வாசித்து முடிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. ஊழியர் பிள்ளைகள் தேவனை அறியணும். உங்களுக்கு நிறைய வாய்ப்பு, மற்றவங்களை நடத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தானா கிடைக்குது. ஆனா ஸ்டஃப் இல்லாம இருந்தா எப்படி? அப்பா சொன்னதை கேட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா, தாத்தா சொன்ன கேட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா சரியாகுமா? நீ படி, நல்லா படி. தமிழ் பைபிளை ஒரு தடவை படிச்சு முடிச்சு அடுத்த இங்கிலீஷ் பைபிளை படி, அடுத்த வருஷம் ஹிந்தி தெரியுமானா அதையும் படி. ரெண்டையும் சேர்த்து வச்சு படிச்சு பாருங்க, இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும். இப்படி பிள்ளைகள் தேவனை அறிகிற அறிவில் வளரணும், நல்லா வளரணும். சில ஊழியர் பிள்ளைகள் திசை மாறி போறாங்க, ஏன் பைபிள் படிக்கல இல்லையா? அதனால நீங்க அப்படி இருக்கக்கூடாது. நீங்க ஒரு தீர்மானமா இன்னைக்கு எடுத்து நம்முடைய ஊழியர் பிள்ளைகள் எல்லாரும் பைபிளை படிக்கணும், இயேசுவை இன்னும் அறியணும், சத்தியங்களை அறியணும். அறிய அறிய உங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. சந்தேகம் கேட்க உங்க அப்பா கூடவே இருக்கிறார். மற்ற பிள்ளைகள்லாம் பாஸ்டர்கிட்ட பேச தயங்குவாங்க, உங்களுக்கு தயக்கம் இல்லை. ஒவ்வொரு நாளும் படிக்கும் போது சந்தேகத்தை கேட்கலாம். கண்டிப்பாக தேவனை அறிகிற அறிவு. ரெண்டாவது அவன் இயேசுவை மிகவும் கனம் பண்ணினான். யோவான் ஸ்நாபகன் என்ற ஊழியர் பிள்ளை இயேசுவை என்ன பண்ணாரு? ரொம்ப கனம் பண்ணாரு. லூக்கா 3:16-17 பார்க்கிறோம். அவர் பெரியவர், அவர் காலில் போட்டிருக்கிற செருப்புடைய வாரக்கூட அவள்க நான் பாத்திரன் அல்ல, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. என்ன பெரிய வார்த்தைகளை பேசுறார்! நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றார், அவர் தான் பெரியவர். அழகாக சொன்னார். அதனால தேவ பயமும் தேவனை கனம் பண்ணுகிற அனுபவமும் ஊழியர் பிள்ளைகளுக்குள்ள அதிகமாக வரணும். சர்ச் சண்டே சர்வீஸ்னா சிலருக்கு உங்களுக்கு வீடும் அதுதான், சர்ச்சும் அதுதான். அதனால ரொம்ப ஈஸியாக எடுத்துடக்கூடாது. சர்ச்சும் அதுதான், வீடும் அதுதான். ஆனால் சண்டே சர்வீஸ் நடக்கும்போது அது பரிசுத்த தேவனுடைய பிரசன்னம் இறங்குகிற இடம். அவ்வளவு பயபக்தியாக பிள்ளைகள் இருக்கணும். ஏன்னா நம்ம பழக்கம் ஆச்சுல, நம்ம வீடு தானே, நம்ம இடம் தானே, அப்படி ஆயிடக்கூடாது.
நம்ம இடம் தான் எல்லாம் சரிதான், ஆனா ஒரு கூட்டம் நடக்குதா அதுக்குள்ள பக்குவதையோடு அதுக்குள்ள பயபக்தியோடு பிள்ளைகள் இருக்க வேண்டும். நாம ஃபர்ஸ்ட்ல வந்திருந்தோம், நாம பேசக்கூடாது, நாம அதை இதையும் செஞ்சிட்டு இருக்க கூடாது. நல்ல ஒரு பயபக்தியோடு இயேசுவை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாய், நீங்க எவ்வளவு கர்த்தரை கனம் பண்ணுவீங்களோ என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன் சொல்றார். ஆட்டோமேட்டிக்கா உங்க வருங்காலம் கனமுள்ளதா இருக்கும். கனவீனப்படுத்த கூடாது. மற்றவங்களோட சேர்ந்து அவங்க அப்படி எல்லாம் செய்யறாங்களே நம்ம போயிடக்கூடாது. உங்களை ஆண்டவர் இந்த குடும்பத்துல பரப்பித்திருக்கிற நோக்கம் இருக்கு, அதை புரிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தரை கனம் பண்ணணும். ரெண்டாவது இன்னொரு வியூல சொன்னா, அவனை பொறுத்த மட்டும் அவன் ஊழியக்கார பிள்ளை, இயேசு விசுவாசி பிள்ளை இல்லையா? ஆனாலும் பாருங்க, அந்த இயேசுக்குள்ள இருந்த மேன்மை அவன் கனம் பண்ணான். அல்லேலூயா. சில இடத்துல நான் ஊழியக்காரன் பிள்ளை, எனக்கு போதுதான் எல்லாம், நீ யாரு அப்படின்னு வந்துடக்கூடாது. எல்லா பிள்ளைகளையும் நம்ம என்ன செய்யணும், கனம் பண்ணுகிறவர்களா இருக்கும். மற்றவங்களுக்கும் காரியங்கள் உண்டு, நம்முடைய இடத்தில் வருகிற விசுவாசிகள். அப்போ அப்பா சில காரியம் சில ஷேர் பண்ணுவார், தம்பி அவனுக்கு கீபோர்டு போட கொஞ்சம் இடம் கொடு, இந்த பிள்ளைக்கு கூட மைக்க கூடு பாடுக்கு, அப்படிலாம் சொல்லும் பொழுது நீங்களாகவே பிள்ளைகள் சந்தோஷமா. ஏன்னா இது சபை என்பது எல்லாருக்கும் உள்ளது, நமக்கு மட்டும் உள்ளதில்லை. இந்த மாதிரி மற்றவர்களையும் கனம் பண்ணுகிற ஒரு தன்மை பிள்ளைகளுக்குள் வர வேண்டும். கடைசியாக இந்த யோவான் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணான், ஆயத்தம் பண்ணான். மத்தேயு 3:3 வசனங்கள் சொல்லியிருக்க, இவன் தான் அந்த இயேசுவுக்கு வழியாக வந்தவன். அப்போ ஊழியர் பிள்ளைகள் கிட்டத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிற இன்னொரு விஷயம், நீங்க அநேகருக்குள் இயேசு வருவதற்கு நீங்க காரணமா இருக்கு. உங்களோட பழகிற பிள்ளைகள், உங்க விசுவாசிகளுடைய பிள்ளைகள், அவங்களுக்குள்ள தெய்வீகம் வர்றதுக்கு நீங்க காரணமா இருக்கும். நீங்க வழியா இருக்கணும், வழியை உண்டாக்குறவங்களா இருக்கணும். உங்க நண்பர்கள் ஆத்மாதாயம் பண்ணுங்க, சாட்சியா இருங்க, முன்மாதிரியா இருங்க. இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்குள் பிரவேசிப்பதற்கு நீங்கள் வழியை என்ன செய்யுங்க, ஆயத்தப்படுத்தி கொடுங்க. புதிய ஆட்கள் நம்ம சபைக்குள்ள வர்றதுக்கு நீங்க வழி என்ன செய்யுங்க, ஆயத்தப்படுத்தி கொடுங்க. ஆண்டவர் உங்களை ரொம்ப பிளஸ்டா வச்சிருக்கிறாரு, இன்னும் மேன்மையா வைப்பாரு. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்திலும் நீங்க மேன்மையாகுங்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். நாம் இன்றைக்கு சகரியா குடும்பமாக தெய்வீக காரியத்தில் குற்றமற்றவர்களாய் இருக்கிறோமா? வாழ்வில் ஒருவேளை சில குறைகள் இருந்தால் அதையே நினைச்சு நினைச்சு கவலைப்படாம அதை கர்த்தருடைய பாதத்துல ஜெப நேரத்துல மட்டும் சொல்லிட்டு, மற்றபடி நமக்கு கர்த்தர் தந்த ஊழியம், வசனம், நம்முடைய காரியங்கள், ஜெபங்கள், அதிலே முன்ன போவோம். கண்களை மூடி இந்த வருஷத்தின் இறுதி பகுதியில் நல்ல ஒரு தீர்மானத்தை எல்லாரும் நாம் செய்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. ஊழியர் மனைவிகளே, சில காரியங்களுக்கு நம்ம வாயை திறக்க கூடாது. எதை எப்பொழுது யாரிடத்தில் சொல்லணும், ஆண்டவர் விவேகத்தையும் ஞானத்தையும் நமக்கு அருளுவாராக. நமக்கு நம்ம மட்டும் நினைச்சு சுயநலமா இருந்துடவே கூடாது. அநேக மரியாள்கள் உண்டு, அவங்களுக்குள்ள தேவ திட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது. அவங்கெல்லாம் நம்மளை தேடி வாராக. நம்ம அவங்களுக்கு அனுகூலர்களா இருக்கணும். வசனத்தை சொல்லி கொடுக்க, திடப்படுத்த, ஜெபிக்க. ஹல்லேலூயா. புருஷனுடைய தரிசனத்தை அப்படியே பகிர்ந்து கொள்ளுங்க. அது அவருக்கு தான் தெரியும், அவர் அப்படி ஓடுவார், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி சொல்லாதீங்க, நினைக்காதீங்க. கர்த்தர் அவரை அழைத்தார்னா உங்களையும் அந்த அழைப்புக்குள்ள வச்சு தான் அழைச்சார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உறுதியாய் நெல்லுங்கள், ஒன்றாய் நெல்லுங்கள் ஊழியத்திலே. பிரைஸ் காட். ஊழியர்களே, தேவ தரிசனம் பெற்ற பொழுது சில காரியங்களில் நீங்கள் தேவ திட்டத்தில் ஈடுபட தொடங்கின பிறகு எத்தனையோ போராட்டங்கள், கஷ்டங்கள், பயப்படாதிருங்கள். தாவீதின் தேவன் உங்களோடு இருக்கிறார், யோசேப்பின் தேவன் உங்களோடு இருக்கிறார். குறிப்பிட்ட வேளையில் உயர்வு வரும், தரிசனம் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இழந்து போனவைகள் திரும்ப கிடைக்கும், அதை விட மேன்மையானவைகள் உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார். நல்ல மேன்மையாக சிந்தையோடு கத்தர் நோக்கி பாருங்க. சும்மா நம்ம 90 வயசு 90 வயசுன்னு எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். இன்னும் 10 மாதம்தான், இன்னும் 9 மாதம்தான், கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் நிறைவேறும் என்பதில் விசுவாசத்தில் உறுதியாக நாம் முன் சொல்வோம். பிள்ளைகளே, ஆண்டவர் சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. நான் பைபிள் வாசிப்பேன், நான் ஆண்டவரை பற்றி அதிகமாக படிக்கணும், அறியணும், சத்தியத்தை அறியணும், சத்தியத்தை அறியணும், உபதேசத்தை நான் படிக்கணும். ஹல்லேலூயா. வருங்காலத்தில் ஆண்டவர் தர்ற வாய்ப்பை நான் பயன்படுத்தணும், இன்னைக்கே படிக்கணும். ஆமென். கனம் பண்ணுங்க. இயேசுவையும் பரிசுத்த ஆராதனை எல்லாம் கனம் பண்ணுங்க, கனம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. மற்ற பிள்ளைகளையும்
கனம் பண்ணுங்க, கனம் பண்ண வேண்டிய விதத்துல கனம் பண்ணுங்க. எல்லாருக்கும் உள்ளத்திலும் இயேசுவை கொண்டு வருகிற ஒரு வழி உண்டாக்குறவர்களாய் இப்பொழுதே செயல்படுவீர்களாக. ஹல்லேலூயா. தீர்மானங்கள் தோற்க வண்ணம் காத்து கொள்ள உதவும். தீர்மானங்கள் தோற்க வண்ணம் காத்து கொள்ள உதவும். நேர்மையாக வாக்கை காக்க வழிவகு தருள வேண்டும். நேர்மையாக வாக்கை காக்க வழிவகு தருள வேண்டும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. உத்தமம் ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராய் விரித்து அப்பா ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவோ. ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவோ. உத்தமமாய் பொன் செல்ல உதவி செய்யோ யெகோவா. உத்தமமாய் பொன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் உணர்த்தப்பட்ட விஷயங்களிலே, தீர்மானித்த விஷயங்களிலே உறுதியாய் முன் செல்ல, ஜெயமாய் முன் செல்ல, உத்தமமாய் உம்முடைய ஊழிய பாதையில் முன் செல்ல, குடும்பமாக உத்தமமாய் முன் செல்ல, அந்த உத்வேகம், அந்த ஊக்கம், அந்த உற்சாகத்தை இழந்து விடாமல் முன் செல்ல, ஓ ஹல்லேலூயா, தீர்மானங்கள் தோற்று போகாதபடி ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற கிருபையாய் நடத்தும். ஆமே. நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். அருமையான ஊழியர் குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உங்க திருப்பாதத்திலே சமர்ப்பித்து நிற்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் கொள்ளை நோயின் பயங்கரம், பல ஆபத்துகள் நடுவில் எவ்வளவோ ஆச்சரியமாய் பாதுகாத்தீரப்பா. எங்கள் நாவுகளால் அதை வர்ணிக்க முடியாதப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே அந்த அக்கினிக்குள் இறங்கி வெளியே வந்தார்கள் அப்பா. ஆனாலும் அக்கினியின் வாசனை வீசாமல் வெளியே கொண்டு வந்தீரே. சோதரம் சோதரம் சோதரம், பண நெருக்கங்கள், பலவித கஷ்டங்கள் எல்லாவற்றின் நடுவில் இயேசு நல்லவர் என்று சொல்ல வல்லமையாக ஊழியங்களை செய்ய ஆமென் கிருபை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். குறைகளை மன்னித்தருளும். இந்த வருஷத்துக்குள்ளே இந்த குறைகளும் நிறைவாகணும். நாங்கள் அடைய வேண்டிய மேன்மைகளும் எங்களுக்கு வரும்படியாய் பட்சித்த வருஷங்களின் விளைவு திரும்ப கிடைக்க உதவி செய்யும். சகரியா எலிசபெத் குடும்பத்திலிருந்து எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட விஷயங்களை நாங்களும் எங்கள் வாழ்க்கையின் ஜெயபாகமாய் மாற்றிக்கொள்ள உதவி செய்யும். தொடர்ந்து நிகழ்ச்சி ஆசீர்வதியும் பொறுப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.